வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே வாங்குகிற பால்லேருந்து ஆடை எடுத்து அதை எப்படி வெண்ணையாக்கி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பால் மேலே படிகிற ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தினமும் சேகரிச்சுட்டு வரணும். அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டுருங்க. இதே மாதிரி நான் ஒரு 10 நாளைக்கு ஆடைகளை சேகரித்ததும் எனக்கு டிஃபன் பாக்ஸ் நிறைஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன். ஏன்னா அப்போ தான் ஆடையெல்லாம் தயிராக உறைஞ்சி நம்மளுக்கு வெண்ணெய் அடிக்கிறதுக்கு வரும். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி உறைஞ்சிருக்கும். இப்போ இந்த தயிர் சேர்த்த ஆடை எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 4-5 ஐஸ் கியூப்ஸும் அது கூட சேர்த்திக்கணும். அப்போ தான் மிக்சி ஜார் நம்ம அரைக்கும் போது சூடாகாமல் இருக்கும். இப்போ ஜாரை மூடி போட்டு மிக்சியை ஆன் பண்ண வேண்டியதுதான். ஒரு நிமிஷத்துக்கு இப்படி அரைச்சதும் நிறுத்தி அதே ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வெண்ணெய் திரண்டு வரல. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஐஸ் கியூப்ஸும் போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் மிக்ஸியை ஆன் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு அதை லேசாக கிளறி பார்த்தா வெண்ணெய் திரண்டு வர்றது தெரியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெண்ணெய் எவ்வளோ அழகாக திரண்டு வருது பாருங்கள். இப்போ கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை உருட்டி எடுக்க வேண்டியது தான். வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி சின்ன சின்ன பந்துகளாக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் அந்த வெண்ணெயில் இருக்க எக்ஸஸ் மோரெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்படியே எல்லா வெண்ணெயும் திரட்டி எடுக்க வேண்டியது தான். இதோ பார்த்தீங்களா, வெண்ணெய் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு பேனில் போட்டு நெய் காய்ச்ச போகிறேன். சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாக்கணும். வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி கமகம நெய் வாசம் வரும். அப்போ தான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது என்ன திப்பி திப்பியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது அதில் இருக்க எக்ஸஸ் மோர் தான். அந்த மாதிரி திரண்டு வரும். அதை நம்ம வடிகட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோ இப்போ நெய் தயாராகிருச்சு. நெய் நல்லா காஞ்சி வரும்போது அது கூட ஒரு கொத்து முருங்கை இலையை போட்டு இறக்க வேண்டியது தான். நெய் நல்லா ஆறி வந்ததும் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கணும். எனக்கு ஒரு 300 ml நெய் கிடச்சிருக்குது. எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான பசுமாட்டு பால்லேருந்து வீட்டிலையே தயார் பண்ணுறதுனால இந்த நெய் அவ்வளோ மணமாக இருக்கும். இதோ பார்த்தீங்களா, அடுத்த நாள் இந்த நெய் உறைஞ்சி எவ்வளோ அழகாக மணல் மணலாக இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.